நம்ம விராட் கோலி செஞ்சுரி அடிச்சதும் ஏபடி வில்லியர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிரவுண்டுக்குள்ளேயே வந்து நம்ம விராட் கோலி வந்து பாராட்டிட்டு போவாருங்க. சரி வாங்க அதை பத்தி ஃபுல்லா பாக்கலாம். இன்னைய மேட்சை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா நம்ம இந்தியாவுக்கும் சவுத் ஆப்பிரிக்காவுக்கும் தாங்க நடக்குது. இந்த மேட்சை பாக்கிறதுக்கு நம்ம ஏபடி வில்லியர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா லைவ்லயே வந்திருந்தாருங்க. விராட் கோலி அண்ட் ஏபடி வில்லியர்ஸ் வந்து எவ்வளவு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும். ஐபிஎல் மேட்ச்ல கூட வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப க்ளோஸா தான் இருப்பாங்க. ஏன்னா ஒரு சவுத் ஆப்பிரிக்கோட முன்னாள் பிளேயரா இருந்தாலுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம இந்தியன் டீமுக்கு தாங்க எப்பவுமே சப்போர்ட் பண்ணுவாரு. அதுலயே நம்ம விராட் கோலி தாங்க அவருக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் சொல்லணும். அதுக்கு ஏற்ற மாதிரி சவுத் ஆப்பிரிக்காவுக்கு எதிராகவே வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம விராட் கோலி வந்து 49th செஞ்சுரி வந்து பதிவு செஞ்சிருக்காங்க. விராட் கோலி செஞ்சுரி அடிச்சுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம இந்தியன் பிளேயர்ஸ் எல்லாருமே எழுந்திருச்சு பாராட்டுவாங்க நம்ம விராட் கோலியை. அவங்க எல்லாரையும் தாண்டி நம்ம ஏபடி வில்லியர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒருபடி மேலேயே போயிட்டா இருந்தாங்க சொல்லணும். அதாவது கிரவுண்டுக்குள்ளேயே வந்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம விராட் கோலி வந்து பாராட்டிட்டு போவாருங்க. இதை பார்த்து நம்ம இந்தியன் ஃபேன்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணி கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா பெஸ்டான மூமெண்டா இருந்துச்சுங்க. ஒரே ஒரு செஞ்சுரி அடிச்சாருனா போதுங்க, நம்ம விராட் கோலி தாங்க வேர்ல்டுலயே அதிக செஞ்சுரி அடிச்ச ஒரே ஒரு வீரரா இருப்பாரு. சரி ஓகே, நம்ம ஏபடி வில்லியர்ஸ் பண்ண இந்த செயலை பத்தின உங்களோட கருத்து என்னன்னு சொல்லி மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க.